வணக்கம் மக்களே யாதும் கற்போம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலில் நிறைய வரலாற்று மற்றும் நடைமுறை தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இது யாதும் கற்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க எல்லா வீடியோ முழுசா பாருங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கொஞ்ச காலமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்காக யாதும் கற்போம்ல சிறுகதைகள் வரப்போகுது இந்த கதைகளை கேட்டு நீங்கள் எல்லாரும் புத்துணர்ச்சியாக போறீங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஆர்வப்படுத்துகிற கதை விக்ரமாதித்தன் கதைகள் உங்களுக்காக விக்ரமாதித்தன் கதைகள் கதைக்குள் பயணிக்க நீங்களும் குழந்தைகளாகுங்கள் போஜராஜனும் சிம்மாசனமும் போஜராஜன் என்ற அரசன் தன்னுடைய பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்று திரும்பும் பொழுது முப்பத்தி இரண்டு படிகளை உடைய புதுமையான சிம்மாசனத்தை கண்டெடுத்தான் அதில் அவன் அமரப்போகும் பொழுது பதுமைகள் கதை சொல்ல தொடங்கின அவையாவும் விக்ரமாதித்தனை பற்றியவை போஜராஜன் தருமாபுரி என்ற நகரத்தை வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தார் மக்கள் அவருடைய ஆட்சியை வெகுவாக புகழ்ந்தனர் ஒரு சமயம் அரசர் அமைச்சன் நீதிவாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது வழியில் களைப்பாறுவதற்கு ஓர் இடத்தில் எல்லோரும் தங்கினார்கள் அங்கே அருகிலிருந்த கம்பங்கொள்ளையை சரவணப்பட்டன் என்பவன் பரன் அமைத்து காவல் புரிந்து வந்தான் அவன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான் அவர்களும் அதை கேட்டு மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பரன் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து இது என்ன அக்கிரமம் இப்படியா பயிர்களை அழிப்பது இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனை பார்த்து அவன் பரன் மீது இருந்தபொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான் கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறான் இது என்ன வேடிக்கை என்றார் அமைச்சரும் வியப்படைந்து அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அவன் பரன் மீது இருந்தபொழுது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது ஒருவேளை அந்த பரன் மீது ஏதேனும் இருக்கக்கூடும் அதை சோதனை செய்து பார்த்தால் உண்மை தெரிய வரும் என்றார் போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து எமது ஆட்கள் உன்னுடைய கொள்ளையிலுள்ள பயிர்களையெல்லாம் அழைத்துவிட்டதாக கூக்குரல் இட்டாய் அல்லவா அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தருகிறேன் இந்த கொள்ளையை எனக்கு கொடுத்துவிட உனக்கு சம்மதமா என்று கேட்டார் அரசனே கேட்கும் பொழுது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அந்த கொள்ளையை கொடுத்துவிட சம்மதிக்கிறார் பிறகு கம்பங்கொள்ளையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டார் சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் கொடுக்கப்பட்டது பரண் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டார் அரசர் சிறிதளவு தோண்டியவுடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்ய நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு கண்களை கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது அதன் பீடத்தை அடைவதற்கு முப்பத்தி இரண்டு படிகள் அதில் இருந்தன ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக முப்பத்தி இரண்டு பதுமைகள் இருந்தன அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடும் பத்திரமாகவும் தருமாபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டார் அரசர் பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டார் குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தார் பிறகு என்ன நடந்திருக்கும் கதை தொடரும் காத்திருங்கள்